இதை ஒரு பார்வை பார்த்துட்டோம். இதுல நீங்க பாத்தீங்களா, இங்க தடுமாறு, நீங்க பாத்தீங்களா இங்க தடுமாறாத அளவுக்கு பார்த்து, ஏன்னா இதுதான் ஃபீட் பண்ணுதாங்க. இப்ப மேக் அப்படின்னு போறோம், என்னவா இருக்கும்? மேடு இங்க என்னவா இருக்கும்? மேடு மேல். மேட் இங்க என்னவா இருக்கும்? மேக்கிங் மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ். இப்ப பாருங்க, இங்க போடுறோம் புட்டு போடுறோம், இங்க என்னவா இருக்கும்? புட் 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 புட்டிங் புட்ஸ் அவ்வளவுதாங்க, மூணுமே புட்டு தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், இது நான் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு வார்த்தை காயப்படுத்துறது ஹர்ட் ஹர்ட் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் இல்லை. இங்க நம்பர் டூக்கு என்ன வரும்? ஹர்ட் ஹர்ட். இப்ப பாருங்க, இது ஹர்ட் மாறாது. சோ மாறாம இருக்கிறதுக்கு நிறைய ஹர்ட் ஓகே. ஹர்ட்ஸ் நவ் இப்ப போடுவோம் பஸ்ட். பஸ்ட் சேம் சார் பர்ஸ்ட் பர்ஸ்ட் இன்னொரு வார்த்தை வந்து பர்ஸ்ட் அப்படின்னு ஒரு பர்ஸ்ட், பெரிய வெடிப்பு. பர்ஸ்ட் சின்ன சின்ன இது, இந்த பர்ஸ்ட்ங்கிறது வெடிப்பு தான், இது வெடிக்கிறது வெடி தான். இன்னொன்னு இருக்கு பஸ்ட்னாக்கா பஸ்டர்டு, வெளியில பஸ்டர்ட் கொண்டு வந்துடுறது வெளியே. பஸ்டர்டு ராக்கெட் பஸ்டர்டு வாங்க, பஸ்டர்டு பஸ்டிங் பஸ். பர்ஸ்டிங் பஸ். இதுக்கு பர்ஸ்ட் பர்ஸ்ட்னே அப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட். ரெண்டுமே அது சேம் மீனிங் தான் சார் இது இந்த ஒரு வித்தியாசப்படுத்தணுங்கிறதுக்காக இதை போடுறேன். முக்கியமான வேர்ப்ஸ் மட்டும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது. இது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். முக்கியம்னு ஒண்ணு இருக்கு, நான் போடுறேன் ரன். இது முக்கியமான வார்த்தை. ஏதோ ஒரு ரன் வேலை டெய்லி ரன்னுக்கு அப்புறம், ரன் சார் ரன்னுக்கு ரன் அப்புறம் லேன் ரன் ரன் ஆர் என்ன யூஎன் ரன். ரன் ரன்னிங் ரன்ஸ் அவ்வளவுதான். இப்ப பாருங்க கெட். கெட் காட். காட் கெட் இப்ப பாருங்க, அமெரிக்கன்ஸ் வந்து காட்டன்னு போடுவாங்க, பிரிட்டிஷ் சம்டைம்ஸ் காட்டன் போடுவாங்க. ரெண்டுமே ஓகே தான், அது நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு போட்டாலுமே வி த்ரீயை பொறுத்தவரையிலும் காட்டன் போட்டாலும் காட்டன் போட்டாலும் தப்பு இல்லை. வெவ்வேறு கண்ட்ரியில வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்ணாங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இது வந்து ஓகே இல்லையா? கெட்டிங் கெட்ஸ் ரைட். நான் இப்படி ஒன்று போடுறேன், லேர்ன் learn 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 ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங். LEARNT இது வந்து பிரிட்டிஷ்ல லேர்ன்ட்டும்பாங்க, இதே அமெரிக்கன்ல லேர்ன்ட் அப்படிம்பாங்க. LEARNT இந்த லேர்ன்ட்னு போடுறது யூகே ஸ்டைலு, இங்க இஎன் போட்டாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க இடின்னு போடுறது யூஎஸ் ஸ்டைல. ரெண்டுமே ஓகே தான். சோ வி கேன் கோ வித் சேம் வே ஹியர். ஓகே, லேர்னிங் லேர்ன்ஸ். ஆல் ரைட், யூ கெட் வாட் ஐ சே ரைட். நவ சில வேர்ட் இருக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு டவுட் இருக்கும், நிறைய வேர்டு அப்படி இருக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்போ நார்மலா போயிட்டு வர்றதா, இப்ப நம்ம கிவ்னு கொடுக்குறோம், கிவ் You gave, sir. கிவ் Yeah. கிவன் கிவிங் கிவ்ஸ் ரைட். சோ ரொம்ப அதிமுக்கியமான வார்த்தைகள் இருக்கு, சப்போர்ட்டிங் வெர்பாவும் இருக்கு, மெயின் வெர்பாவும் பயன்படும் ரைட். நேத்தி பார்த்தோம் ஆம், இப்ப சொல்லுங்க ஆம் வந்து என்னவா மாறும்? Was. It's a past நம்ம tense, நேத்தி sir. பார்த்தது தான், இது ஒண்ணும் புதுசு கிடையாது. Am, was. நேத்தி பார்த்தமே நோட்ஸ் எடுத்து சொல்லுங்க. Class, சந்தோஷம் ரெடியா am. இருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு. Am, ஈஸியா நோட்ஸ் எல்லாம் எடுத்து was.
இல்ல சார், இல்ல சார், வேர் நேற்றுக்கு இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டமே, அதுக்கப்புறம் எழுதிட்டீங்களே நோட்ஸ் எல்லாம் எடுத்தீங்களே, வீட்டில் போய் குயிக்கா 10 நிமிஷம் பார்த்துருக்கலாமே. ஆர் என்னவா மாறும்? ஆர் ஈஸி ஈஸி, இதுக்கு இதுக்கு இஸ் நேரம் எடுக்க வேண்டியதில்லை. ஆறா மாறும் சார். ஆர் வந்து வேற மாறுமா? ஓகே, ஈஸ் வந்து என்னவா மாறும்? வாஸ் வாசா மாறும். இப்ப சொல்லுங்க, வாஸ் என்னவா இங்க மாறும்? வேர் இல்ல நேத்தி நோட்ஸ் எடுத்து பாருங்க சந்தோஷ், நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, எடுத்து பாருங்க. அவர் நாராயண் சரண் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன், பார்த்தா கண்டுபிடிச்சலாம். இது அவ்வளவு முக்கியம்னு சொன்னே. ஆம் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், ஈஸ் வாஸ் பீன், பி வாஸ் பீன். நேற்று எடுக்கலையே நோட்ஸ்? was been உங்களோட இங்க வந்து இதுல சொல்ற மாதிரி இல்லீங்களே சார். இதுல இருக்குது, நீங்க பாருங்க, இருக்கும், கட்டாயமா இருக்கும். ஈஸ் வாஸ் பீன் நம்ம பார்க்கலாம், ஏன்னா இது எல்லாமே சாஃப்ட் காப்பியில இருக்கிறது சார் எஸ் தான். சார் இது இது என்னவா மாறும்? இது எடுத்து பாருங்க என்னவா மாறும். being being is being is ஆ, இப்ப இருக்குதா, எடுத்து வச்சிருக்கீங்களா, கட்டாயமே பண்ணிருப்பீங்க. இது மாதிரி முக்கியமான தருணங்களை தான் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே சார். நமக்கு என்ன தெரியலையோ அதை கிராப் பண்ணி, தெரிஞ்சத குயிக்கா பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடும், ஆனா ஓகே சார். தெரியாதத கண்டினியூ. ஓகே, சோ இது எல்லாமே எஸ் இஸ் 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 இஸ். ஆல் ரைட், நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? இந்த முக்கியமான இதுக்காக தான் நான் வந்தது. இப்ப இதுல நிறைய நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ஆனா எல்லா வேர்ட்ஸையும் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்க, சி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லுக், வாட்ச், பட் சில வேர்ட்ஸ் நீங்க கட்டாயமா எழுதிக்கணும், அப்புறம் படிக்கணும், அதை கேட்கணும். அப்ப வந்தா பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், கட்டாயமா வரும். பாருங்க, எல்லா டைப் வேர்ட்ஸும் இருக்கு, நீங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம். பட் நம்ம ரன் த்ரூ மட்டும் பண்ணலாம், ஓரலா ஒரு ரன் த்ரூ பண்ணலாம். ரைட், கட்டாயமா வரும். சி இங்க என்ன? Seen. Look. Seen, seeing, seen. Seeing, sees. Look, Look. looked. Look. Very good. Look. Watch, watch, watch. Watch, watching. Oh, sorry. Watch, watched, watched, watching. Very good. Watch. Right. Write, right wrote, wrote, written. Writing. Writing. Right. Write. Read, read. Read, read. Same Read. meaning, sir. Yes, sir. Read. Very homo. Read. ஹோமோகிராஃப்னு சொல்லுவாங்க, நல்லா பாருங்க. ரீட், ரெட், ரெட், ஹோமோகிராஃப்மாக நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், ஹோமோகிராஃப்னா ஒரே எழுத்தா இருக்கும், ஒரே எழுத்தா இருக்கும், ஒரே எழுத்தா இருக்கும், ஆனால் வேற இதாக இருக்கும். இப்போ பாருங்க, இது எப்படி படிப்பீங்க? பிஆர்ஓ ஜேசிடி எப்படி படிப்பீங்க? படிங்க. ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு படிக்கலாம், ப்ரொஜெக்ட்னு படிக்கலாம், ஓகேவா? அதுதான் இது. இதை ரீடுன்னு படிக்கலாம், ரெட்னு படிக்கலாம். இதுக்கு பேர் ஹோமோகிராஃப், ஒரே மாதிரி எழுத்து இருக்கும்பா. இப்ப இன்னொன்று பார்க்கலாமா? ஓகே இது சார். எப்படி படிப்பீங்க? லிவ் லிவ்னு படிக்கலாம், லைவ் ஒன்றும் படிக்கலாம். பார்த்தீங்களா, லைவ் டெலிகாஸ்ட். ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன் சென்னை, லைவ் டெலிகாஸ்ட். இது லிவ்னு படிக்கலாம், லைவ் ஒன்றும் படிக்கலாம். நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? எஸ், நல்லா பாருங்க. இது சொல்லுங்க, இது எப்படி படிப்பீங்க? கான்டாக்ட் கண்டக்ட்னு படிக்கலாம், கான்டாக்ட் சர்டிபிகேட்டுக்கும் கண்டக்ட் சர்டிபிகேட்னு சொல்ல மாட்டீங்க, ஞாபகம் இருக்கா? கான்டாக்ட் சர்டிபிகேட்னு சொல்லுவீங்களா? இத கண்டக்ட்னு படிக்கலாம், கான்டாக்ட் கான்டக்ட்னு படிக்கலாம். சோ இங்கிலீஷ் வந்து ஒரு நேரடியான லாங்குவேஜ் இல்ல, எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற படார்னு மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். இது எப்படி படிப்பீங்க? ஈவினிங் ஈவினிங்கும் படிக்கலாம், ஈவினிங், ஈவன்னா தெரியுமா? ஈவன்னா தரைய சம சம ஈவன் பண்றதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈவனிங், ஈவனிங், சர்ஃபேஸ ஈவினிங் பண்ணணும்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈவனிங், ஈவனிங்னா சமப்படுத்துறது.
சமப்படுத்துறது. யாராவது கேள்வி, ஈவினிங்னும் படிக்கலாம், ஈவினிங்னும் படிக்கலாம். நல்லா பாத்துங்க, இது எப்படி படிப்பீங்க? காத்து. விண்டு. விண்டுன்னு படிக்கலாம், வைண்டுன்னு படிக்கலாம். கட்டுறது, சுத்துவாங்க பாத்தீங்களா, வைண்டு, வைண்ட் பண்ணுவோம். நல்லா பாத்துக்கோங்க, பார்த்தா சிம்பிளா தெரியும் இங்கிலீஷ். ஒரு பாருங்க, இது எப்படி படிப்பீங்க? வுண்ட். ஊண்டுன்னு படிக்கலாம், வவுண்டுன்னு படிக்கலாம். புரியுதுங்களா? ஊண்டு, ஊண்டுன்னா காயம், வவுண்டுன்னா சுத்துற. இந்த விண்டோட இந்த வைண்ட் இருக்கு இல்லையா, அந்த வைண்டோட இது அதோட பாஸ்ட் டென்ஸ். சோ இப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு, பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. இது எப்படி படிப்பீங்க? கான்டென்ட். கான்டென்ட்னு படிக்கலாம். இன்னொன்னு, ஐ எம் வெரி கண்டென்ட், நான் திருப்தியா இருக்கேன், நான் திருப்தியா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் வெரி கண்டென்ட். கண்டென்ட்னா திருப்தி, கான்டென்ட்னா உள்ளடக்கம், சரக்கு. பாத்தீங்களா? கண்டென்ட், கான்டென்ட், வவுண்ட், வூண்ட், வைண்ட், விண்ட், ஈவினிங், ஈவினிங், கண்டக்ட், கான்டாக்ட், லைவ், லிவ். வந்துருச்சா? இங்க ப்ரொஜெக்ட், ப்ரொஜெக்ட், ப்ராஜெக்ட். சோ டெஃபினட்டா இதுக்கு இது இதுல இருந்து நம்ம எதுனால கொஞ்சம் இது பண்ணோம் வரலாம். நம்ம ரீட், ரெட், ரெட், ரீடிங், ரீட்ஸ். இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இது வந்து குயிக்கா நேற்று சொன்னதை வந்து ஒரு வாட்டி ஞாபகம் படுத்துறீங்களா? படிக்கிறேன். இங்க என்னங்க இந்த ரெட்டுக்கு என்ன மீனிங்? படித்தேன், படித்தேன். இந்த மாதிரி அடுத்தது படித்து. எங்க எங்க கரெக்டா முற்றுப்பெறாத, இந்த மாதிரி விஷயத்துலதான் தப்பு பண்ணக்கூடாது. இதான் படிக்க பாருங்க, படிக்கிறேன், படித்தேன், படித்து, படித்து படித்து. படிக்கிறான். இப்ப சொல்லுங்க, பார்க்கிறேன், பார்த்தேன். எட்டுல ஒண்ணு போட்டிருக்கேன், அஞ்சுல ஒண்ணு பார்த்து போட்டிருக்கேன், பார்த்து. பார்த்து. அதெல்லாம் விட்டுறக்கூடாது. எது புதுசாக கத்துறீங்களோ அதுலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பழசு உங்களுக்கு தெரியாது, திருப்பி படிச்சு ஒண்ணும் இல்லை. ரைட், லுக் அட் தட், யூ சி வாட் ஐம் சீன். சா, இந்த இருக்கா, இந்த சா நேத்தி சொன்னா, சா வந்து ஒரு சா பாக்குறது, இன்னொரு சா ரம்பம், ரைட்டா? இதுக்கு பேரு ஹோமோனிம். நோட் பண்ணிக்கீங்க, இங்கிலீஷ்ல ஒரு நேரடியான லாங்குவேஜ் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஹோமோனிம், இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹோமோகிராஃப். கிராஃப்னு என்னங்க? இது உள்ள போட்டுலாமா? ஹோமோகிராஃப் இது உள்ள போட்டு, ஹோமோகிராஃப்னு என்னங்க? ஒரே எழுத்தா இருக்கும், வேற மாதிரி பிடிப்பீங்க. ரைட், எப்படி இது எப்படி படிப்பீங்க? பாட பார்க்கலாமா? ஒரே எழுத்தா இருக்கும். சாந்தி மேம், இது எப்படி படிப்பீங்க? சார், இது எப்படி படிப்பீங்க? படிக்கலாம், எரோடுன்னு படிக்கலாமா? எஸ் சார். எரோடு, எரோடுன்னா தேஞ்சு போறது. ஓகே, பாருங்கப்பா, இது பேர் என்ன? ஹோமோகிராஃபா? எரோடுன்னு படிக்கலாம், ஈரோடுன்னு படிக்கலாம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஈரோடுன்னு படிச்சுட்டு போடுவாங்க. ஒரு ஒரு அமெரிக்கன விட்டா எரோடுன்னு படிப்பான். ஏன்னா அவனுக்கு ஈரோடு தெரியாம இருக்கலாம், எரோடு தான் தெரியும். சும்மா அந்த ஒரு வார்த்தை தான் அது. ரைட், இப்ப சொல்லுங்க ஹோமோகிராஃப். இப்ப சொல்லுங்க மார்ச் என்ன மீனிங்? மார்ச், மார்ச் மந்த் சார். இன்னொன்னு என்ன? மார்ச் பாஸ்ட், வாக் பண்றது, வாக் பண்றது. ரைட், இப்ப மார்ச் வந்து மந்த், இந்த மார்ச் வந்து வாக். அந்த வாக் நீங்க போறீங்க, இதுக்கு பேர் என்ன? ஹோமோ நிம். நல்லா பாத்துங்க, பார்த்தா ஒரே வார்த்தையா இருக்குதா? ரைட், இப்ப சொல்லுங்க இது என்ன அர்த்தங்க? மே, மே மந்த், ஒரு மந்த் நமக்கு தெரிஞ்சதை போட்டு விட்டுருங்க ஒண்ணு, ஈஸியா. அடுத்த மந்த் மேனா இருக்கலாம், இருக்கலாம். இன்னைக்கு பார்க்க போறோம், இன்னைக்கு ஒரு மெயின் இது, லாஸ்ட் 2 hours அதான் பார்க்க போறோம். ரைட், லாஸ்ட் 1.5 hours. மே, மேனா இருக்கலாம், புரியுதுங்களா? மேனா இருக்கலாம், இப்படி போடலாமா? இந்த மே வந்து மேபி, பெர்ஹாப்ஸ், எப்படி வேணாலும் போகலாம். இன்னொன்று என்ன? மே வந்து மந்த், ஆகஸ்ட் என்னங்க? மந்த். அப்போஸ் ஒரு மந்த், இன்னொரு ஆகஸ்ட் இருக்கு. ஆகஸ்ட்னா கம்பீரம், மெஜஸ்டிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா மெஜஸ்டிக்? மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு,
பெங்களூர்ல மெஜஸ்டிக்னா கம்பீரம், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெஜஸ்டிக், மெஜஸ்டிக் யாருமே பேச மாட்டீங்களே. ஓகே, கேள்விப்பட்டிருக்கோம் சார். அவ்வளவுதான், அந்த ஆகஸ்ட் பிரசன்ஸ். இது வந்து மட்டும் பாருங்க, ஆகஸ்ட் மென்டலேயே கேள்விப்பட்டதுல சார, மெஜஸ்டிக் கேள்விப்பட்டிருக்கோம் சார். ரைட். இப்ப கேள்விப்பட்டிருங்க, இப்ப எழுதிக்கிங்க ஆகஸ்ட். சரியா எழுதிக்கி, ஒன்றும் தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹோமோ கிராஃப் ஹோமோ ஃபோன்லாம் இங்கிலீஷுக்கே உரியது. நிறைய எழுதியிருக்கோம் பாருங்க, இப்ப கேஷுவலாக எழுதியிருக்கோம். ஹோமோனம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க ரைட். லுக் அட் திஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வர்றப்ப தான் உங்களுக்கு தெரியும். சீன், ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சீன், SEEN, seen. அப்படி ஒன்று. SEEN, சீனு, நல்லா பாருங்க. SCENE இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் சீனுன்னு தான் படிக்கணும் ரைட். சீன் தான் காட்சி, சீன் தான் பார்த்து, பார்த்து. இது இதுக்கு பேரு ஹோமோ ஹோமோ ஃபோன். ஓகே, இந்த மூணையும் நான் எதுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இது ஆங்கிலத்தை பொறுத்த வரையிலும் இது கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரீடிங்ல மட்டும்தான் இதை டிஃபரன்ஸ் பண்ண முடியும். இதுல இந்த மூணு கேட்டகரியும் பண்ணிட்டு நம்ம அது ஒரு குயிக்கா திருப்பி அங்க போயிடுவோம். லுக் அட் திஸ், மாதே மேம் மிஸ் பண்ணிட்டாங்க பாசிவ் வாய்ஸ், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி வில் ரிவைஸ் இட். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லிடுறேன், ஹோமோன்னா சேமு, நிம்முன்னா ஒரே எழுத்து, ஒரே ஒரே வார்த்தை அப்படிங்கிறது. ஹோமோகிராஃப்னா எழுத்து மட்டும் ஒன்றா இருக்கும், உச்சரிப்பு வேற. ஹோமோ ஃபோன் அப்படின்னா சவுண்டு, ஃபோன்ல பாருங்க, ஃபோன்னா ஃபோனிட்டிக்ஸ், ஃபோனிக்ஸ், ஃபோன்ல சவுண்டு ஒரே சவுண்டா இருக்கும், ஒரே சவுண்டா இருக்கும். ஸோ ஹோமோ ஃபோனுக்கு நான் சும்மா சீன்னு போடுறேன். ஏகப்பட்ட ஹோமோ ஃபோன் இருக்கு, தனியா வீடியோ போட்டிருக்கு பாத்துங்க. ஹோமோகிராஃபு லிவ் லைவ் மட்டும் போடுறேன், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் அது போடுறேன். ஹோமோனம் இப்ப நான் போட்டேன் இல்லைங்களா, சா சா. இது ஆகஸ்ட் மார்ச் இதெல்லாம் போட்டது எல்லாமே இதுல வரும். இது மூணு மட்டும் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ்ல வரும், பட் இது வந்து கரெக்டா நீங்க பாத்துக்கணும். ஓகே, வி வில் கோ பேக் ஹியர். இந்த இரகுலர் வேர்ப்ஸ்ல முக்கியமானது கொஞ்சம் மட்டும் டச் பண்ண, முக்கியமானதுன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்றது, டெய்லி யூஸ் பண்றது மட்டும் டச் பண்ணிட்டு போயிடலாமா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கும், நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஆல் ரைட், சோ ஸ்பீக் பாஸ்ட் டென்ஸ் எல்லாங்க. இங்க ஸ்போக்கன், டெல் டோல்ட், டெல் டோல்ட், சே செட் 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 செட், டாக் 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 கம் கம் கேம் கம் கம். சோ நல்லா பாத்தீங்க, ரன் 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 மாதிரி கம் கேம் கம். யூஸ் யூஸ்டு யூஸ் யூஸ்டு யூஸ்டு, வெரி குட். இந்த யூஸ்டு இங்க நல்லா பாருங்க, நீங்க அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தினேன், இங்க பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்தி, டச் தொடுகிறேன்.